அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்முடைய அருள் தேடல் என்ற யூடியூப் சேனலானது முகம் தெரியாத நபரால் ஆக்ட் செய்யப்பட்டுள்ளது. அது சரி செய்யப்படும் வரை திருப்பலி, ஆராதனை மற்றும் சிறப்பு புனிதர்கள் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருள் தேடல் டிவி என்ற அதே பெயரில் நாம் தற்பொழுது புதிதாக தொடங்கியுள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் திருப்பலியை காணுங்கள். இதை உடனடியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. வாசம் தேடி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக இறைவா, வீச்சு உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீர். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்திருவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28, இறைவசனங்கள் 10-22 முடிய. அந்நாட்களில் யாக்கோபு பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானும் இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையிலிருந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் செல்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் அல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளையினோ என்றும் தப்புவிப்பார். அவத்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவத்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர்கள் என் மீது அன்பு கொண்டதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன்.
அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி, என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப்போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்றெழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற, ஒவ்வொருவரையும் இறைவன் பாதுகாக்கின்றார், அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் முழுவதும் தன் கையை விட்டு மீறி சென்ற நிலையை எடுத்து கூறுகிறது. தங்களால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழல் தான் நிலவுகிறது. தங்களுடைய கடைசி முயற்சியும் தோற்றுப்போன மனநிலையையே இங்கு நாம் காணுகின்றோம். தொழுகை கூட தலைவர் ஒருவர் வருகிறார், என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் என்று அவர் சொல்லுகிறார். இறப்புக்கு பிறகு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்து போகிறது. அந்த கடைசி நம்பிக்கையும் இழந்து போன நிலைதான் தன்னுடைய மகள் இறந்து போன அந்த சூழல். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகை கூட தலைவர் இறந்து போன பிறகும், கடைசி நிலை முடிவுக்கு வந்த பிறகும் கூட இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து
அவரிடத்தில் வந்து தன்னை சரணாகதியாக்குவதை பார்க்கிறோம். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய நிலையும் இதேதான். அவருடைய நிலையும் அந்த கடைசி காலகட்டம். மார்க்கு நற்செய்தி 5:26 இறைவார்த்தை சொல்லுகிறது, 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய அந்த பெண் பல மருத்துவரிடம் சென்று தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் அவர் மிகவும் துன்பப்பட்டார். இனிமேல் எவராலும் குணமாக்க முடியாது என்பதுதான் அவருடைய நிலை. நோயுடனே கிடக்க வேண்டியதுதான், அந்த நோயுடனே சாக வேண்டியதுதான் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அன்பிற்குரியவர்களே, அந்த கடைசி நம்பிக்கை இறைவன் மீது செலுத்தப்படுகிறது, இறைவன் மீது வைக்கப்படுகிறது. எல்லாம் முடிந்து போனது என்கிற அந்த நிலையை கூட இறைவன் ஒருவரால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதற்கு சான்றுதான் இன்றைய நற்செய்தி. அந்த விசுவாசத்தை பாருங்க. இறைவனால் எல்லாம் கூடும், இறைவனால் ஆகாதது உண்டோ என்பதனால் இறந்து போன அந்த சிறுமி மீண்டும் உயிர் பெற்று எழுகிறாள். முடிந்து போன என்கிற ஒரு செயலானது மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கிறது. அவளுடைய வாழ்க்கை முடிந்து போனது இறப்பு வரை, ஆனால் மீண்டும் இறப்புக்கு பிறகு வாழ்வு உண்டு என்று இறைவன் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த இடத்திலே உயிர் பெற்றிடச் செய்கின்றான். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் முடிந்து போன ஒரு நிலை, ஆனால் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் வாழ்வு பெறுவேன் என்றதனால் ஆடையை தொட்டார், வாழ்வடைந்தார். முடிந்து போன ஒன்று மீண்டும் தன்னுடைய புது வாழ்வின் வழியாக உயிர் பெற்று எழுந்துள்ளது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போம். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தொலைதூர நாட்டிற்கு ஓடி போகிறார், உயிருக்காக அவர் போராடுகிறார். என்னுடைய சகோதரன் ஏசா ஒருவேளை என்னை கொன்று விடலாம், அவருடைய பார்வையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு அவர் அலைந்து திரிகின்றார், உயிருக்காக அவர் போராடுகிறார். பாருங்க, தன்னுடைய இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களுள் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து கிடந்தார். அப்பொழுது அவர் கண்ட ஒரு கனவு, அன்பிற்குரியவர்களை பாருங்க, அழகான ஒரு ஆசீர்வாதமாய் அது அமைந்திருக்கிறது. நிலத்தில் ஊன்றி இருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன் என்று சொல்லி இறைவன் அவரை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இடங்களிலும் ஆசி பெற்றிருக்கின்றன. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு அழகான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே. இறைவன் நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதாய் அமைந்திருக்கிறது இந்த இறைவார்த்தைகள். பாருங்கள் இன்றைய பதிலுரை பாடல், என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. பாருங்க, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், இறைவன் சொல்லுகிறார், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களை என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு உடனிருப்பேன். இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? நம்முடைய துன்பத்தில், நம்முடைய கவலையில, நம்முடைய கண்ணீர்ல, நம்முடைய வருத்தத்துல இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார், அவர் நமக்கு துணிவை தருகிறார் என்பதை இறைவார்த்தை அழகாய் நமக்கு கொடுக்கிறதே. நம்பிக்கையை கொடுக்கிறதே, விசுவாசத்தை கொடுக்கிறதே, ஒரு துணிவை கொடுக்கிறதே. இந்த இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். ஒரு குட்டி வீடியோ ஒன்றை பார்த்தேன், 5 நிமிட வீடியோ. ஒரு குட்டி குரங்கு எப்படியோ தவறி ஒரு ஜாடிக்குள் விழுந்து விடுகிறது.
அந்த ஜாடிக்குள் விழுந்து விட்ட தன்னுடைய குட்டி குரங்கை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் குரங்கு போராடுகிற போராட்டம் இருக்கிறதே. அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு தவிப்பு, என்னென்ன முயற்சிகள் அதனால் செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அது செய்து பார்க்கிறது. கையை நீட்டுகிறது, காலை நீட்டுகிறது, எப்படியாவது தன் குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதனுடைய தவிப்பு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. குட்டி குரங்கும் கீழே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தன் தாயினுடைய கரத்தை அல்லது அதனுடைய கால்களை பிடித்துக் கொண்டு தன் உயிரை பிடித்துக் கொள்ள முடியுமா என்று குட்டி குரங்கும் போராடி கொண்டிருக்கிறது. இறுதியிலே அந்த தாய் குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய இரு கைகளையும் அந்த ஜாடியினுடைய நுனிப்பகுதியிலே பிடித்துக் கொண்டு அப்படியே கீழே தொங்கும். பிறகு அந்த குட்டி குரங்கு தன்னுடைய தாய் குரங்கினுடைய வாலை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி அந்த தவிப்பிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து அது தப்பித்து வரும். மேலே வந்தவுடனே அந்த குட்டி குரங்கை தாய் குரங்கு தன் மார்போடு அணைத்து கொண்டு அவற்றை பாதுகாப்பதை, அவற்றை அன்பு செலுத்துவதை, அவற்றுக்கு முழுமையான ஆதரவையும் ஆறுதலையும் தருவதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் பாவத்தில் விழுந்து விட்டால், நோய் நொடியில் விழுந்து விட்டால், அல்லது ஏதாவது ஒரு பிரிவினால் தனிமையில் நாம் வாடினால் நம்முடைய நிலையும் இந்த குட்டி குரங்கினுடைய நிலைமைதான். அதே நிலையில் தான் நம் ஆண்டவரும் நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நமக்கு விடுதலை அளிப்பதற்காக அவரும் போராடுகிறார், தவிக்கிறார். பிறகு நம்மை மீட்டுக் கொண்டால் அவருக்கு ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார், நமக்கு துணிவையும் நம்பிக்கையும் கொடுக்கிறார் இறைவன். அதை வெளிப்படுத்துவதுதான் இன்றைய இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இறை ஆசீரை பெற இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமீன். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவா. வீதம் சொன்ன மொழியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை, வீதம் சொன்ன மொழியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை, பாதம் படைத்த கனியெல்லாம் இந்தேவன் தந்த காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதா? விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்க இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இறங்கி வந்த உயிருள்ள உணவு, யாராவது உண்டா அவன் இன்றுமே வாழ்வா, அவன் இன்றுமே உணவை உண்ணும் இவர் பசியை அறிந்திடா. ஆனது உணவை உண்ணும் இவர் பசியை ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். குருக்களுக்கான ஜபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணர செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இரஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உன் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமா? ஆண்டவரே, மாண்புக்குரிய குடைகளால் நிறைவு பெற்ற நாம் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகமே நம்மை கைவிட்டாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். நன்றி. பக்தியாய் ஆராதனை
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.